வாரிசு படத்துக்கான தெலுங்கு வெர்ஷன் வாராசூடு டைட்டில் போஸ்டரை இப்போ விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ரஞ்சிதிமே அனௌன்ஸ்மெண்ட்லையும் தீபாவளிக்கு வந்த ஸ்பெஷல் போஸ்டரையும் தான் இப்போ தெலுங்கு வெர்ஷன் டைட்டிலோட விட்டுருக்காங்க. பட் ரெண்டு போஸ்டர்ஸுமே செம குவாலிட்டியாக இருக்குது. துணிவு படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் ட்ராக் காசேதான் கடவுளோட லிரிக்ஸ் சாங்கை இன்றைக்கி விட்டுருந்தாங்க. சாங் நல்லாயிருக்கு. எந்த ஒரு பிக் செலிப்ரிட்டிஸுமே இல்லாமல் ஜிப்ரான் வைசாக்கே தான் இந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, மஞ்சு வாரியர் இந்த சாங்கில் எங்கே பாடியிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஹம்மிங் வாய்ஸை கொடுத்துட்டு இவங்க பண்ண அலப்பறம் இருக்கே. நான் துணிவு படத்தில் ஒரு சாங் பாடியிருக்கேன்னு சொல்லலாம் அந்த டைமில் சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ பயங்கர ட்ராவலாக சோஷியல் மீடியாஸில் போய்கிட்டு இருக்கு. வாரிசு படத்தை சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் ஏரியாஸ்லலாம் ரெட்ஜி எந்த ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டும் 8 டெரிட்டரிஸ் இருக்குது. அதில் 4 டெரிட்டரிஸில் ரெட்ஜி எந்த ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த 4 டெரிட்டரிஸில் தான் அதிகப்படியான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதாவது 1160 அதிகமான ஸ்க்ரீன்ஸில் 650 அதிகமான ஸ்க்ரீன்ஸ் இந்த 4 டெரிட்டரியில் தாங்க இருக்குது. ஸோ ரெட்ஜியன் தான் போத் துணிவன் வாரிசு படங்களை தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் வர December 24th நடக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இந்த ஈவெண்ட் ஒரு பிக் ஈவெண்ட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். அதாவது தளபதி விஜயுடைய ஸ்பீச்சுக்கு அடுத்து சிம்பு தீ தளபதி சாங்கை பாடியிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கான். அனிருத் இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த சாங்கான லைவ் பெர்ஃபார்மன்ஸும் அவர் பண்ணுவாருங்கிற டாக்ஸும் இருக்குது. ப்ளஸ் தம்மானோட லைவ் பெர்ஃபார்மன்ஸும் இங்கே நடக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு பிக் ஈவெண்ட்டாக இது நடக்க போது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.